பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் காலத்துல வந்து ரெண்டு நாள் எல்லாம் நடக்கும், எந்த தொண்டர் வேணுமானாலும் பேசலாம். ஆனா அது காலப்போக்கு அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயம் ஆகி அந்த கட்சிக்காரர்களது உண்மை நிலவரம் வந்து அம்மா அவர்களுக்கு முழுமையாக சென்று அடையாமல் அவரை சுற்றி இருக்கிறவர்களால தடுக்கப்படலை. நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் அமித்ஷா அவர்கள் கூட ஒரு வெர்ச்சுவல் ரேலி வந்து முயற்சி பண்ணாரு, ஆனா அதுல வந்து அவருக்கு வந்து கூட்டம் வந்து வரலாம். பட் எல்லாமே இதுல என்னால ஒரு தொகுதிக்கு 1000 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை இளைஞர்களை இதுல இணைச்சு கொண்டு வர முடியும். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்கும் பரிச்சயமான மனிதர், நல்ல மனிதர், அண்ட் எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணுற ஒரு மனப்பான்மை உள்ள மனிதர் நீங்கள், அது எல்லாத்துக்கும் தெரியும். கேசிபி என்று அழைக்கப்படும் கேசி பழனிசாமி சார், சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். டைரக்டாகவே நம்ம க்வெஸ்சன் போயிடலாம் சார். அதாவது நீங்கள் வந்து உங்கள் 13 வயசுலேயே அரசியலுக்கு வந்ததாக நாங்கள் கேள்விப்படுறோம், எப்படி சார் அந்த வயசில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தோணுச்சு 13 வயசில் வரணும்ன்ட்டு? இல்லை, 69 எனக்கு வந்து 8 வயசு அன்னைக்கு புரட்சி 1969 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போ பெருந்தர தொகுதி, அந்த தொகுதிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த பை எலெக்ஷனில் வந்து பிரச்சாரத்துக்காக வந்து வர்றாரு எங்கள் ஊருக்கு. ஸோ அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வேனில் தான் வந்து ஒரு பிரச்சாரம் வருவார், அந்த வேனில் சுற்றியும் அந்த ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் கூட வந்து வருவாங்க. அப்போ ஒரு சிறுவனாக அந்த வேனில் இருந்து என்னை வேனில் மேலே தூக்கி கொடுத்து அவர் புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து கை கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று அன்றிலிருந்து அவரோடு ஒரு அபிமானியாக வந்தேன். அப்புறம் 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிற பொழுது அதுல இருந்து செயல்பட்டு வந்தோம். ஒரு உரிமைக்குரல் எம்ஜிஆர் மன்றம் அப்படிங்கிற ஒரு எம்ஜிஆர் மன்றத்துல இருந்துதான் என்னுடைய பயணம் ஆரம்பமாச்சு. அதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா சூழ்நிலைகளிலும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி பதவிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்து வருவாங்க. நானெல்லாம் வந்து இந்த கட்சியில் இருக்கிறது என் போன்ற லட்சம் தொண்டர்கள் அதிமுகல இருக்கிறவங்க உண்மையான தொண்டர்கள் எம்ஜிஆரால இந்த கட்சிக்கு ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இருக்கிற கட்சி ஆளுகிற கட்சியாக வரணும் அப்படிங்கிறத நினைப்போம். அப்படி வர தவறிய காலங்களிலும் எப்படி அதை ஆளுகிற கட்சியாக கொண்டு வர்றது அப்படித்தான் பார்ப்போம். ஆனா அது காலப்போக்குல வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து சிலர் ஆளுகிற கட்சியாக பார்த்து வர்ற மனப்பாங்கல வந்தவங்க இன்னைக்கு அதிகமாக ஒரு சிலர் இருக்காங்க. நன்றி சார். நன்றி சார், உங்கள் பதிலுக்கு நன்றி. இன்னொரு க்வெஸ்சன் சார், இப்போ நீங்கள் எம்ஜிஆரோட உங்களுக்கு எப்படி சார் ஒரு நெருக்கம் வந்தது, அண்டு நீங்கள் அம்மா கூடயும் ஒரு ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேர்த்துலேயும் ஒரு ஒரு நல்ல காம்பினேஷனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன, ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஒற்றுமை என்ன, இது வந்து என்ன எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது கேட்கக்கூடாத கேள்வினா எங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்குள்ள, அதாவது ரெண்டு பேரும் டிஃபரண்ட் கேரக்டர்ஸ், நிச்சயமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்க ரெண்டு பேர்த்தோட நெருக்கமா இருந்திருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை அப்படின்ட்டு. ஒற்றுமை அதாவது புரட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்பால எல்லோரையும் அரவணைத்தார். மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாராட்டுவாங்க. யாரேனும் ஒருத்தர் வந்து இப்ப டெல்லியில இருந்து அன்றைய காலகட்டங்கள்ல காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை பத்தி குறை சொன்னா உடனே அவங்கள வர சொல்லுவார், நேரம் வர சொல்லி என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு அதற்குரிய விளக்கத்தை சொல்லி அனுப்பிச்சு வைப்பார், அதுக்காக கோவிச்சுக்கு வந்து மாட்டாரு. அடுத்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில அவர் வீட்டுல இருந்து கிளம்புற பொழுது ஒரு அவரோட அந்த டைம் சரியா பிளான் பண்ணிக்குவார், அந்த கூட்டத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ அல்லது தலைமை செயலகத்துக்கோ அல்லது கட்சி தலைமை கழகத்துக்கோ வர்றதுக்கு முன்னாடி கிளம்புனாருன்னா வந்து முதல்ல அமைச்சர்கள், அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிஸ், அப்புறம் கட்சி முக்கியஸ்தர்கள் வெளியில வந்து
எவ்வளவு பேர் அந்த தொண்டர்கள் வந்திருக்கிறாங்களோ அந்த பேரிகேட் இருக்கும், அவரே நடந்து போய் அவரோட வீட்டு வாசல்ல இருந்து ராமாவரம் தோட்ட கேட் வரைக்கும் இருக்கும் அந்த கிரௌடு. வரிசையா போய் எல்லாத்துடையும் அவரே வந்து மனு வந்து வாங்குவார். வாங்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அப்பவே அந்த கூட அவங்க பரமசிவம்னு அவர் பிஏ இருப்பாரு அல்லது மற்ற பிஎஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து உடனுக்குடன் வந்து எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க சொல்லி சொல்லுவார். அவர் வந்து ஒரு அதிகபட்ச மனித நேயம், மனித நேயம் ஒரு மிக்க தலைவராக வந்து இருந்தார். அம்மா அவர்கள் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு அப்பாயின்மெண்ட், அவங்களை சந்திக்கணும்னா பெரும்பாலும் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கலாச்சாரம் வந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துல வந்தது. சில விதத்துல ஒரு முக்கியமானவர்கள் சென்று ஒரு தனிப்பட்ட முறையில் அந்த விஷயங்களை பேசுவதற்கு அது வந்து கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக கூட அமைந்தது. புரட்சித் தலைவர் பொறுத்த வரைக்கும் அப்படியே வர்ற பொழுது எல்லாரையும் பார்த்து அப்படியே எல்லாரோடும் வந்து பேசிட்டு வந்து வந்துடுவார். அப்படியே நின்று வரிசையா பேசிட்டு வருவார். நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது காலையில 8 மணிக்கு கிளம்பினோம்னா எம்எல்ஏ ஹாஸ்டல்ல இருந்து 9 மணிக்கு அங்கே போயிடலாம், போனா நின்று பார்த்துடலாம். ரெண்டாவது வந்து புரட்சித் தலைவரோடு நாங்க அந்த பயணிக்கிற பொழுது அந்த பேரியர்ஸ் எதுவும் கிடையாது, எந்த தொண்டன் வேண்டுமானாலும் நேரடியா ராமாவர தோட்டத்துக்கு போகலாம், அவரையே நேரா பார்க்கலாம், அவர் கையில மனு கொடுக்கலாம், அவர்கிட்ட சொல்லலாம், ஆன் த ஸ்பாட்ல உண்டு இல்லை அப்படிங்கிறதும் அது எந்த அளவுக்கு முடியுமோ அது வந்து வந்துடும். ஆனா அம்மா அவர்கள் காலத்துல வந்து கொஞ்சம் அந்த தொண்டர்கள் சந்திக்கிறது வந்து ஒரு இடைவெளி, அது செட் பிளஸ் செக்யூரிட்டி, அப்புறம் சசிகலா குடும்பம், அப்புறம் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள், அந்த ஒரு முழுமையான செய்திகள் வந்து அம்மா அவர்களுக்கு சென்று அடையாதவாறு தடுப்பதற்கு சில சக்திகள் இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல வந்து அது போன்ற சக்திகள் வந்து இல்லை. அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல யாரு மத்திய அரசாங்கத்துல வந்தாலும் அவர்களோடு அனுசரிச்சு போயிடுவாங்க. ஆனா அம்மா அவர்கள் காலத்துல வந்து ஆளுகிற கட்சியாகவே இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிக்கிட்டு இருக்கு. அது ரெண்டாவது, புரட்சித் தலைவர் வந்து ஒருத்தர் குற்றம் சொன்னா கூப்பிட்டு பேசுறத விட அம்மா அவர்கள் காலத்துல வந்து குற்றம் சொன்னா உடனடியாக அதற்கு வந்து பதில் அறிக்கை, அதற்கு உண்டான பதில் காரசாரமாக அதுல வந்து வெளியில வரும், அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடி வந்து கொடுப்பாங்க. அப்புறம் எம்பி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது மோடியா லேடியா அப்படிங்கிற அந்த பிரைம் மினிஸ்டோரியல் கேண்டிடேட் வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு வலிமையாக உருவ கட்டமைக்கப்பட்டது. மத்தியில வந்து ஒரு மிக அதிகமான ஒரு தாக்கத்தை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வகையில அந்த ஆட்சி வந்து அமைக்கப்பட்டது. ஆனா புரட்சித் தலைவர் காலத்துல வந்து இந்த இயக்கம் தோல்வியே சந்திச்சதே கிடையாது, எல்லா தேர்தல்களிலும் சட்டமன்ற தேர்தல்கள்ல வெற்றியைத்தான் வந்து சந்திச்சிருக்குது. ஆனா அம்மா அவர்கள் காலத்துல வந்து மாறி மாறி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறி மாறி வந்து வந்தது. ஆனா இந்த 2016 மிகப்பெரிய சாதனையாக தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து அம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருந்தாங்க. அடுத்து இந்த பொதுக்குழு செயற்குழு எல்லாம் பார்த்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் காலத்துல வந்து 2 நாள் எல்லாம் நடக்கும், ஒரு 2 நாள் தொடர்ச்சியா 2 நாள் 3 நாள் எல்லாம் கூட நடக்கும். எந்த தொண்டர் வேணுமானாலும் பேசலாம், யார் வேணாலும் நான் பேசுறேன்னு எந்திரிச்சாங்கன்னா பேச சொல்லுவார், வரிசையா அவங்க பேசுவாங்க, எல்லாருடைய கருத்தை வந்து கேட்பாங்க. ஆனா அது காலப்போக்கில் அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயம் ஆகி ஒரு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு குறிப்பிட்ட சிலர் மட்டும் பேசிட்டு அதோட வந்து முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைகள் வந்து வந்தது. அந்த கட்சிக்காரர்களது உண்மை நிலவரம் வந்து அம்மா அவர்களுக்கு முழுமையாக சென்று அடையாமல் அவரை சுற்றி இருக்கிறவர்களால தடுக்கப்பட்டது. ஓகே சார், அருமையான பதில். அது உண்மை, எல்லா உண்மை இருக்கு, நீங்க சொல்றதுல எல்லாத்துலயும் உண்மை இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிற ஆன்சர்லாம் வந்து மறுக்கக்கூடாது தான். அடுத்து 3வது க்வெஸ்சன் சார், இப்போ வந்து சசிகலா வந்து விரைவில் வெளியே வரப்போகிறாங்க, அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அவங்க வந்து வெளியே வந்தால் எலெக்ஷனில் நிற்க முடியாது, அது சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து அவங்க வந்தால் ஏடிஎம்கேல ஒரு சுனாமி வருமா, இல்லை இப்போ இருக்கிற 6 மாதிரி மெதுவா அப்படியே போயிட்டு இருக்குமா? இல்ல, அதாவது
நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி பெரிய சுனாமி எல்லாம் வந்து ஒன்னும் வந்து வராது, அது மாதிரி எல்லாம் வராது. நிச்சயமாக அவர்கள் வெளியில வருகிற பொழுது ஒரு 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 தாக்கம் வந்து அதிமுக அமைச்சர்கள் மத்தியில, சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில, மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சசிகலா அவர்களாலதான் இன்றைக்கு பல பேர் அமைச்சராக்கப்பட்டிருக்கிறாங்க, எம்எல்ஏக்களாகப்பட்டிருக்கிறாங்க, மாவட்ட பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆனது அமைச்சர்கள் ஆனது கட்சியில ஒரு தலைமை பொறுப்புக்கு மேல வளர்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனா அந்த முதலமைச்சராக அமர்த்தப்பட்டது. இதுல எல்லாமே திருமதி சசிகலா அவர்களது பங்கு இருக்குது. அதனால இவர்கள் எல்லோருமே, அதாவது இது சசிகலா அவர்கள் தவறு அல்ல, இவர்கள் தங்கள் சுயநலத்திற்காக அந்த அம்மையாரை பயன்படுத்திக் கொள்வதற்காக இவர்களாக சென்று ஒரு விருப்பமாக காலில் விழுந்து வணங்கி, நீங்க பல இது பார்த்திருப்பீங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிற பொழுது தலைமை கழகத்துல நடந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல சசிகலா அவர்கள் காலில் விழுந்து வணங்குறார். அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குறார். அப்ப தங்களது தகுதிகளுக்கும் வயதுக்கும் ஒரு ஒரு சுய கௌரவத்தை விட்டு தங்களை இழிவுபடுத்தி கொண்டு இவர்கள் அந்த அம்மாவை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மனசுல வந்து ஒரு தாக்கம் வந்து வரலாம் என்போன்ற உண்மையான புரட்சி தலைவரது விசுவாசிகள் அதிமுகவுல எம்ஜிஆர் மன்றத்தில இருந்து வந்தவங்க, அவர்களது வாரிசுகள், வம்சங்கள், வழித்தோன்றர்கள், எம்ஜிஆர் அவர்களால கவரப்பட்டிருக்கிற அந்த வாக்கு வங்கி, அதுல வந்து எந்த விதமான ஒரு சிறு சலசலப்பு கூட ஏற்படாது. ஆனால் நாங்க நினைக்கிறது வந்து இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் நாங்கள் நினைக்கிறோம். கரெக்ட் சார். இப்போ உங்களுடைய உங்களுடைய எண்ணம் வந்து எம்ஜிஆருடைய இதை வந்து ஜெயலலிதாவுடைய இதை வந்து கண்டிப்பாக ஒரு ஒற்றுமையாக கொண்டு போகணும்னு தான் உங்களுடைய எண்ணம் வந்து 100% எண்ணம் இருக்குது உங்கள்கிட்ட. அதுதான் நீங்கள் எல்லா உங்களுடைய ஜூம் மீட்டிங்லேயும், அதாவது நீங்கள் வந்து என்னென்னா ஒரு நீங்கள் டெக்னாலஜியில் ஒரு புகுந்து வளர்றீங்க போல். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜூம் மீட்டிங் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா, ஒரு தடவை பார்த்தேன் நான். நீங்கள் வந்து ஒரு 150 பேர்த்த வச்சு ஒரு ஜூம் மீட்டிங் அட் அ டைம் வச்சு ஒரு சிறப்பாக பண்ணிட்டுருக்கீங்க, எந்த ஒரு இடையூறும் இல்லாமல். ஒரு நல்லா வீக்லி ஒன்ஸோ வீக்லி டுவைஸோ இப்போ எத்தனை ஜூம் மீட்டிங் போட்டிருக்கீங்க சார் நீங்கள்? இல்லை, அதாவது 25 ஜூம் மீட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல வந்து ஒரு 25 பேரை வச்சு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி சார் அந்த ஐடியா, அதாவது எப்படி சார் அந்த ஐடியா வந்துச்சு? இப்போ அதாவது இப்போதைக்கு யாருமே இப்படி பண்ணல. அதாவது இப்போ இந்த கரண்ட்டு எம்பி எம்எல்ஏ இது ஓப்பனாக பேசலாம் நம்ம, கரண்ட் எம்பி எம்எல்ஏ வர இருந்தாலும் இந்த ஒரு கட்டுக்கோப்பாக ஜூம் மீட்டிங் போட்டு வீக்லி வெனஸ்டே இல்லாட்டி சண்டே போட்டு எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு 150 பேர் இப்போ சாஃப்ட்வேரில் மீட்டிங் வைக்கிற மாதிரி ஒரு ஒரு 200 பேரை வந்து கம்பைன் பண்ணி கொண்டு வரதெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியும் கிடையாது. நீங்க அது வந்து பண்றீங்க, உங்க எப்படி சார் அது உங்க தோணுச்சு? அதாவது முதல்ல வந்து நாங்க ஒரு 25 பேரை வச்சு இதில் ஆரம்பிச்சோம், அடுத்து 50 பேர் ஆச்சு, அப்புறம் 100 பேர் வந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்ப 150 200 அதை நோக்கி வந்து இது வந்து முன்னேறிட்டு போகுது. இதுல வந்து நான் இதை செய்யறேன் அப்படிங்கிறது வந்து முக்கியம் அல்ல. ஒரு சாதாரண கிராமத்துகள்ல வாக்கியா வரப்புல வயல் வெளிகள்ல குடிசை வீட்டில் கட்டலில் உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ஜூமில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரே அவர்களுக்கு இருக்கிற சிரமம் என்னன்னா அந்த சில நேரத்தில் அந்த நெட்ஒர்க் வந்து அங்கே சரியாக கிடைக்காது. இது வசதி உடைய அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. அது தன்னுடைய நண்பர்கள் யாராயிரும் ஒரு உதவியோடு அதை கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு டேட்டா பேக்கப் வந்து அவங்கள்ட்ட வந்து இருக்காது. ஆனால் இவ்வளவு சிரமங்களையும் தாண்டி கொண்டு, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த கட்சியை என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு இப்ப கூட சமீபத்துல நேத்து என்கிட்ட ஒருத்தர் பேசினார், முதலமைச்சர் வந்து வர்றாருங்க எங்க பகுதிக்கு அடுத்த வாரத்துல, அதுக்கு இப்பவே ஒரு வேஷ்டி சட்டை, பெண்களாக இருந்தால் புடவை கூட 1000 ரூபாய் பணம், சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு வந்து மக்கள் போவதற்கு தயங்குகிறார்கள். அதிமுக தொண்டர்கள் வந்து
அது வந்து ஒரு உற்சாகத்தை எடுத்துக்கலன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்டிங் போடுறோம், இந்த டேட்ல இந்த டைத்துல இது இருக்குப்பா, ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அவர்கள் தங்கள் விருப்பத்தை போட்டு அவங்க போன் நம்பரை பதிவிடுறாங்க. அந்த போன் நம்பருக்கு நாங்க வந்து அதுக்கு உண்டான அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறதையும் அந்த லிங்கையும் அவர்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுறோம். அனுப்பிச்சிட்டு எல்லாரும் வந்து அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிகள்ல வந்திருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நிகழ்ச்சிகளையும் சேர்த்து ஒரு 2000 பேர்த்துக்கு பக்கமா வந்து கலந்துருக்கிறாங்க. அதுல கலந்துருக்கிற பல பேர்த்த நான் முதல் முறையாக பார்க்கிறேன். எனக்கு அவங்களோட சில பேர் அதுலயும் கூட தொலைபேசியில பேசியிருப்பாங்க. பல பேர் வந்து புது முகங்களாக அவர்கள் வந்து வர்றாங்க. அப்படிப்பட்ட உண்மையான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் மீது விசுவாசிகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சி மீண்டும் இந்த தமிழ்நாட்டுல வந்து 3வது முறையாக மலரணும்னு நினைக்கிறவங்க, அம்மா அவர்கள் சொன்னதை போல இன்னும் 100 காலத்திற்கு இந்த இயக்கம் வலிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த உண்மை தொண்டர்கள் பெரும்பாலானவர்கள் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அதுதான் மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். தமிழ்நாட்டுல அரசியல் கலாச்சாரத்துல படித்த இளைஞர்கள் மத்தியில தேர்தல் அப்படின்னு வந்தாலே ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணியும் 1000 கொடுத்தால் மட்டுமே கூட்டம் சேரும் என்ற ஒரு கலாச்சாரத்தை ஒழித்து நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தால், உங்கள் எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் உண்மை தொண்டர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் என்பத, ஏன்னா 25 அது 25 மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு நீங்க சொன்னது போல புதன்கிழமை மாலை 5:30 ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 11 தொடர்ச்சியா நாங்க வந்து இடைவெளி இல்லாம வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வருகிற காலங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் அமித்ஷா அவர்கள் கூட ஒரு வெர்ச்சுவல் ரேலி வந்து முயற்சி பண்ணாரு. ஆனா அதுல வந்து அவருக்கு வந்து கூட்டம் வந்து வரல. பட் எல்லாரும் எங்ககிட்ட சொல்றதே வந்து தொகுதிக்கு 1000 பேர், ஒவ்வொரு தொகுதியிலையும் கட்சிக்காரங்க 1000 பேர் இணைத்து வெர்ச்சுவல் ரேலிய அப்படியே, உங்களுக்கு நீங்க டெக்னாலஜியில இருக்கிறீங்க தெரியும், 100 பேரை அப்படியே மாத்தி 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 அவர்கள் கருத்துக்களை கேட்டு பேச வச்சு கொண்டு போகலாம். ரெண்டாவது அதுல கலந்துக்கிற எல்லோரு இடத்திலும் பொறுமையாக நான் என்ன சொல்றேங்கிறத விட நான் எதுவுமே அதுல சொல்றது இல்லை, அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களது கருத்துக்களை நான் வந்து வெளி உலகத்துக்கு ஊடகத்திற்கு அவர்களுக்கு இது ஒரு தளமாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து நான் உருவாக்கி கொடுக்கிறேன், அவர்களது கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். இன்னும் சொல்ல போனால் இதை வந்து நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், நாங்க வந்து தனி அணி கிடையாது, புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் வந்து கிடையாது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தொண்டர்களால் உருவாக்கப்படுகிற ஒரு தலைமை உருவாக்கப்படணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொண்டர்களிடத்துல தலைமையை அடையாளப்படுத்துகிற தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார், அந்த உரிமை மறுக்கப்பட்டது தவறு, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த கட்சி அடிமையாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் பரவலாக தொண்டர்கள் மத்தியிலும் வாக்காளர்கள் மத்தியிலும் இருக்குது. அதை முறியடித்து இந்த தொண்டர்கள் தான் இந்த கட்சியில முடிவெடுக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கணும், தொண்டர்களால ஒரு தலைமையை வந்து உருவாக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு கடந்த ஒரு 2 மீட்டிங்க்கு முன்னாடி வந்து திடீர்னு நான் பார்த்தேன் எஸ்பி வேலுமணி எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த ஜூம் இதுல வந்து ஒரு நேம், அந்த ட்ரூ காலர் மாதிரி அந்த நேம் வந்து ஐடென்டிஃபை ஆச்சு, அது ரெக்கார்டிங்கும் ஆயிருக்குது. நான் அதை வரவேற்கத்தான் செய்யறேன். அதற்கு பிறகு சொன்னாங்க பல அமைச்சர்களே வந்து இதை வந்து பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில அமைச்சர்கள் இதே போல செய்வதற்கு கூட முயற்சி செய்து பார்த்தார்கள், அந்த தொண்டர்களது வரவேற்புகள் கிடைக்கல. இன்னும் நான் சொல்ல போறது என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கலாம். இதே இதுல என்னால ஒரு தொகுதிக்கு 1000 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை இளைஞர்களை இதுல இணைச்சு கொண்டு வர முடியும். நம்ம வந்து அதுல இவர்களும் கலந்துகிட்டோம், பொறுமையாக அந்த தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவர்கள் கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து இந்த தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குறைகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தீர்க்கப்பட்டால் நிச்சயமாக வருகிற தேர்தலில் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 100 கோடிகளை கொடுத்து கான்ட்ராக்ட்ல பிரசாந்த் கிஷோர் அவர்களை போட்டிருக்காங்க, அதற்கு போட்டியா சுனில் அவர்களை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாங்க, எதுவுமே தேவையில்லை. வாரத்துக்கு 2 நீங்க அலாட் பண்ணுங்க,
தொகுதி வாரியா இப்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா தொகுதிக்கு 1000 இளைஞர்களை நம்ம வந்து இதுல உருவாக்கலாம். ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐடி விங், நாங்க எல்லாத்துக்கும் போஸ்டிங் போடுறோம், எல்லாத்துக்கும் மொபைல் போன் கொடுக்குறோம், மாசம் மாசம் டாப் அப்புக்கு பணம் தர்றோம், வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுல அந்தந்த மாவட்ட செயலாளர்களது வாரிசுகள், சட்டமன்ற உறுப்பினர்களது வாரிசுகள், அமைச்சர்களது வாரிசுகள், அல்லது அமைச்சர்களது உறவினர்கள், இல்ல அவர்களோடு சுற்றி இருக்கிற அந்த கான்ட்ராக்டர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ், இப்படித்தான் வர்றாங்களே ஒழிய உண்மையான தொண்டர்கள் அங்கேயும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நான் அவர்கள்ட்ட சொல்றது வந்து நீங்க அதை வாங்கிக்கங்க அப்படின்னு. ரெண்டாவது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் காலத்திலிருந்து ஒரு ஒரு உறுப்பினராக சேரணும்னா உடனே போய் எழுதி கொடுத்து வாங்கிக்கலாம். அம்மா அவர்கள் காலத்துல ஆன்லைன்லயே அதை கொண்டு வந்தாங்க. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் வழக்கு வெற்றி அடையும், நிச்சயமாக அது வந்து அடையும், என்றைக்கு என்பதுதான் கேள்வியே உரிய. நிச்சயமாக அந்த நான் பயணிக்கிற ஏற்படுத்த நினைக்கிற அந்த மாற்றம், அடிப்படை தொண்டர்களால் இந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற புரட்சி தலைவரின் கொள்கைப்படி இந்த இயக்கம் நடக்க வேண்டும் என்கிற அந்த மாற்றம் மிக விரைவாக நடக்கும். இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்துட்டா அந்த உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வாரிசா பார்க்கறது இல்லை, அவர்கள் இவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு பயத்துல உறுப்பினர் அட்டையவே யாருக்கு கொடுக்காம அதை வந்து தடுத்து வச்சிடறாங்க. அந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, சீப்பை ஒளிச்சு வச்சுட்டோம்னா கல்யாணம் நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்குதான் நான் ADMK.org.in எல்லோரும் வந்து உறுப்பினர் வந்து நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த டேட்டாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அதுல லட்சக்கணக்கான பதிவுகள் வந்து வருது. அவர்கள் இடத்துல நான் சொல்றது, நீங்கள் தலைமை கழகத்துல ஃபார்ம் வாங்கி அங்க ஒரு உறுப்பினர் அட்டைக்கு கொடுங்க, அல்லது லோக்கல் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள்ட்டையும் ஃபார்ம் வாங்கி கொடுங்க, இதுலயும் நீங்க வந்து ஆன்லைன்லயும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒருவேளை அங்க மறுக்கப்பட்டால் அந்த கார்டு, ஒருவேளை அந்த கார்டு உங்க கைக்கு வரலன்னா இந்த டேட்டா பேக்கப்ல இருந்து நம்ம தருவோம். ரெண்டாவது, இதுல இருக்கக்கூடியவங்க அந்த பொதுச்செயலர் தேவைன்னு நினைக்கிறவங்க இதுல வந்து நீங்க இணையுங்க என்ற அளவுல மிக சிறப்பாக சென்று கொண்டு இருக்குது. இதனுடைய நோக்கம் என்பது வந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட இந்த இயக்கம் அம்மா அவர்கள் கனவு கண்டதை போல மூன்றாவது முறையாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். ரெண்டாவது, புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் எதிர்பார்த்தபடி அல்லது அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தியபடி அடிப்படை தொண்டர்களால இந்த இயக்கத்திற்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படும். இந்த நோக்கத்துக்கு தான் இந்த செயல்பாடுகள் மிக சிறப்பாக ஏகோபித்த தொண்டர்களது வரவேற்புல சென்று கொண்டிருக்கிறது. சில மக்கள் இப்போ பேசி, பல மக்களுடைய கருத்தும் சரி, இப்போ மூணாவது வர வந்து கண்டிப்பாக வந்து இப்போ எலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக டிஎம்கே கண்டிப்பாக வரும்னு கரண்ட் சர்வே சொல்லுது அடுத்த எலெக்ஷன். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்?